அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இசைக்கருவி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ட்டல். இந்த கர்ட்டல் இசைக்கருவி பெயரை யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் இதோட ஓசை அதாவது இதோட இசையை வந்து எல்லாருமே காதில் கேட்டிருப்பீங்க. நிறையா பாடல்களில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் வரும். ஸோ அதே போல் இப்போ பெரும்பாலும் இந்த இசைக்கருவி யாரும் பயன்படுத்துறதில்ல. இப்போ வந்து இது எங்கே பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் நார்த்து சைடில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த கர்ட்டல் அப்படிங்கிற இசைக்கருவியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கர்ட்டலை பற்றி சில விஷயம் தெரிஞ்சுப்போம். இந்த கர்ட்டலுங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்ட்டல், இந்த கர்ட்டல்ங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை, சமஸ்கிருத வார்த்தைன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹிந்தி வார்த்தை தமிழ் நம்ம எப்படி டிரைவ் பண்ணலான்னா கர் அப்படின்னா ஹேண்டு அதாவது நம்ம கை, டல் அப்படின்னா தாளம், கை தாளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் வந்து சொல்லலாம். தெலுங்கில் இந்த இசைக்கருவியை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா கர்ட்டலா தவானி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கர்ட்டலா தவானி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கை அதாவது ரெண்டு சரி தட்டும் போது ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த கிளாப்பிங் சவுண்ட், அதுக்கு தான் அவங்க கர்ட்டலா தவானி அப்படின்னு சொல்லி தெலுங்கில் சொல்கிறாங்க. இந்த இசைக்கருவி நம்ம தமிழகத்துலேருந்து தான் வந்து போயிருக்கு. சப்பலா கட்டை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கைக்குள்ளே விட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிம்பிள்ஸ்னா அந்த சோடா டப்பி மாதிரி இருக்கும், அதை நல்லா தட்டி ஒரு ஹோல்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அது போல் சிம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. சலங்கை இருக்கும். அதை கோர்த்து ரெண்டு பக்கம் கையில் வந்து இந்த பஜனைக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் வாசிப்பாங்க. ஸோ அதுலேருந்து டிரைவ் ஆனதான் இந்த கர்ட்டல். அதுலேருந்து மருவி போனதான் இந்த கர்ட்டல் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கி அங்கே தான் இது வந்து அதிகமாக புழக்கத்தில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறையா பாடல்களுக்கு, ஃபோக்கு, அப்புறம் கிளாசிக்கல், வெஸ்டர்ன், டிவோஷனல் இந்த மாதிரி எல்லாத்துக்கும
வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இந்த கட்டல் நான் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். இந்த கட்டல் வந்து உட்காந்துட்டு வாசிக்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் ரொம்ப எனக்கு வந்து சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் நான் நின்றுட்டு வாச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இசைக்கருவி பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு கனெக்ஷனும் எந்த ஒரு கயிறுமே வந்து இது கட்டியிருக்காது. ஸோ அப்படி தான் இந்த இசைக்கருவி இருக்கும். இதுதான் இந்த கர்ட்டலோட சவுண்டு. ஒரு கை தட்டுற மாதிரியே இருக்கும் இதோட சத்தம். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரிதமிக்காக இருக்கும். இது அப்படி கேட்கவே வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்போ சில பீட்ஸாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா பீட்ஸ் இருக்குதுல்ல, நம்ம இதில் நிறையா நம்ம வந்து கற்றுக்கலாம், நிறையா வாசிக்கலாம். இந்த கர்ட்டல் ரொம்ப பழமையான இசைக்கருவி, அதே போல் இது ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். உங்களோட ஒரு பேக்கெட்டுக்குள்ளே அப்படியே வந்து இதை அடங்கிடும். ஸோ ரொம்ப போர்ட்டபிளான ஒரு இசைக்கருவி இந்த கர்ட்டல். இந்த கர்ட்டல் வந்து எந்த வகை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயடோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கஞ்சக கருவி, அதாவது இப்போ இந்த ரெண்டு கட்டை இதில் வந்து நம்ம வேறு எந்த இதை வச்சு அடிக்க தேவையில்லை. இந்த ரெண்டு இசைக்கருவி, இந்த ரெண்டு ஒரே மெட்டீரியல் தான். இது ரெண்டும் சேர்த்து நம்ம தட்டும் போதோ இல்லை உரசம் போதோ நமக்கு ஒரு சவுண்ட் வருது. இதை தான் அயடோஃபோன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இசைக்கருவி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கர்ட்டலே எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து ஜால்ரா, எல்லாத்துக்கும் ஜால்ரா தெரியும், ஜால்ரா எடுத்துக்கலாம், சிங் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெட்டீரியல் தான். அது தட்டும் போது, அது ரெண்டு உராயும் போது, அது வந்து படும்போது நமக்கு ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறத வந்து அயடோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ராட்டில்ஸ் நம்ம சொல்லலாம். ராட்டில்ஸ்னால் வந்து கிளி கிளிப்பி, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து நம்ம எதுவுமே வச்சு பீட் பண்ண தேவையில்லை, அதை நம்ம சும்மா ஆட்டினோம்னாவே நமக்கு ஒரு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் அதையும் வந்து அயடோஃபோன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கர்ட்டல் கூட சேர்ந்து என்ன இசைக்கருவி வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்லா, ஹார்மோனியம், இது ரெண்டும் தான் இசைக்கிறாங்க. அப்புறம் கூடவும் சேர்ந்து ராஜஸ்தானி ஸ்டைலில் பாட்டெல்லாம் பாடி இந்த கட்டல் இசைக்கிறாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை கேட்கும் போது. இந்த கட்டலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 20-30 சென்டிமீட்டர் இருக்கும். அதே போல் இந்த மேலே வித் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 5-6 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். இந்த கட்டல் இசைக்கருவி எதில் செய்கிறாங்க, எந்த மரத்தால் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட்டில் தான் வந்து பாரம்பரியமாக செய்வாங்க. ரோஸ் வுட்டு, அப்புறம் எபோனி ட்ரீன் சொல்லுவாங்கள்ல, எபோனி மரம், ஸோ இந்த இதில் தான் வந்து செய்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நிறையா அந்த படாக்கு, அப்புறம் டீ குட்டு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த இசைக்கருவி வந்து செய்கிறாங்க. இந்த இசைக்கருவியை பெரும்பாலும் சோலோவாக வாசிப்பாங்க. ஸோ சோலோவாக வாசிக்கிறதுல மிக தேர்ந்தெடுக்கப்பட்ட இசைக்கருவி இந்த கர்ட்டல். இந்த இசைக்கருவி ஏறத்தால 500 வருஷம் பழமையான இசைக்கருவி அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ளா கட்டை, அந்த ஜிங்கிள்ஸ்லாம் இருக்கும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அதுலேருந்து மருவி வந்தது தான் இந்த கர்ட்டல் இசைக்கருவி. இந்த சப்ளா கட்டை, அதாவது அந்த ஜிங்கிள்ஸ்லாம் தொங்கியிருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து மஞ்சீரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த
சப்பலாக்கட்டை அதாவது இந்த மஞ்சீராவை பெரும்பாலும் டிவோஷனலுக்கு தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த கர்ட்டல் வந்து மருவி வந்தாங்க. டீம் நெக் ஃபோக்கு, ஹிந்துஸ்தானி ஸ்டைல், கிளாசிக்கல், இது எல்லாத்துலேயும் இந்த கர்ட்டலை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் எல்லா வகையான தாளங்களும் நம்ம வாசிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபோக் பீட் நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா டன் டட்டா கிட்ட டா கிட்ட டா கிட்ட டன் டட்டா கிட்ட டா கிட்ட டா கிட்ட. ஸோ இந்த மாதிரி வாசிக்கலாம். அப்புறம் நம்ம கிளாசிக்கலும் வாசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாசிக்கல்லையும் நம்ம வாசிக்கலாம். இந்த கர்ட்டல் இசைக்கருவி பார்த்தீங்கன்னா ஒரு அன்டியூன்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் அது. ஸோ இதில் வந்து நம்ம எந்தெந்த மரங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து சத்தம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து டியூன் பண்ண முடியாது. இது வந்து அன்பிச்சடு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் இந்த கர்ட்டலை என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா சில்பையா அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க. ஒரிசாவில் இருக்கக்கூடிய தக்ஷகதி அப்படிங்கிற ஒரு கூத்து நடனத்தில் தக்ஷகதி அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன் அந்த இசைக்கருவி பேரும் தக்ஷகதினா, தக்ஷகதிங்கிற அந்த ஃபோக்காட்டில் பயன்படுத்துகிறாங்காட்டி இந்த தக்ஷகதின்னு அழைக்கிறாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இந்த கட்டலும் ஒரே சிமிலரான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போஜ்புரியில் பிரஹா அப்படிங்கிற ஒரு அங்கே இருக்கக்கூடிய நடனத்தில் இந்த இசைக்கருவி, அதாவது இது போலவே ஒரு இசைக்கருவி பயன்படுத்துறதா அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இந்த கர்ட்டல் இசைக்கருவியை ஒரு கணவாத்தியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கணவாத்தியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அந்த மெட்டீரியல்லே வந்து வைப்ரேட் ஆகி ஒரு ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் தான் கணவாத்தியம்னு சொல்கிறாங்க. அதே போல் இது வாசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். எப்படின்னா நம்ம ரெண்டு கையும் ஒரே நேரத்தில் ஆக்டிவ் ஆகணும். ஸோ அதே போல் நம்ம ரெண்டு பக்கம் இது வந்து ஒத்தையாகவும் வாசிக்கலாம், நம்ம ரெண்டு கையில் நம்ம வாசிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் இந்த இசைக்கருவியில் அவ்வளோ மருத்துவமும் இருக்குது. எப்படி நான் மருத்துவம் இருக்குன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இசைக்கருவியை தொடர்ந்து வாசிக்கும் போது உங்கள் மசில்ஸ், உங்களோட ஃபிங்கர்ஸ், உங்களோட நரம்பு இதெல்லாமே அதிகமாக ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கிறங்காட்டி உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க. இந்த இசைக்கருவியை நார்த்தில் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ராஜஸ்தானி போன், அதாவது ராஜஸ்தானி மியூசிக்கு இதுதான் முதுகெலும்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கர்ட்டலோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு தான், அந்த கைத்தாளம், அதாவது நம்ம தட்டுற தாளத்தை தான் அவங்க கர்ட்டல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கர்ட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த கையில் ரெண்டு பிடிப்போம், இந்த கையில் ரெண்டு பிடிப்போம். இப்போ நான் இந்த கைக்கான எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்குறேன். இந்த மேலே இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த தம்பு கிட்ட வைக்கிறது வந்து மேல் கர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழே வைக்கிறது, அதாவது இந்த ஃபோர் ஃபிங்கரில் நம்ம வைக்கிறது ஃபீமேல் கர்ட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏன் இதை மேல் ஃபீமேல்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மேல் வந்து இங்கே நகராது, இது அப்படியே ஸ்டாட்டிக், இப்படியே நிற்கும். நம்ம கட்டரில் வச்சு அழுத்தி பிடிச்சோம்னா இப்படியே நிற்கும். இதை ஃபீமேல் ஏன் சொல்கிறாங்கன்னா இது மூவபிள், இது வந்து மூவபிள். அதே போல் இந்த மேலே விட இந்த ஃபீமேலோட அந்த மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த சத்தத்தை வந்து மாற்றுறதுக்காக, வேரி பண்ணுறதுக்காக, ஒரு நல்ல சத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக மேல் வந்து திக்காகவும் ஃபீமேல் வந்து கொஞ்சம் கம்மியாகவும், அந்த மொத்தம் கம்மியாகவும் செய்வாங்க இதை. ஸோ அதனால தான் இதை மேல் ஃபீமேல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம கட்டல் வந்து பார்த்திங்கன்னா நாலு இது இருக்கும், நாலு உடன் பீசஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் இந்த சத்தத்தை வந்து நம்ம கொடுக்குறோம். இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.